Hi friends, welcome back to my channel. I'm going to show you in this video about Mother's Day. Okay, first of all, Mother's Day is May 9th. So, now we will prepare the gift. I'm going to easy gift. So, let's see the video. Subscribe to the bell icon. Click on it. All in the option put it. So whenever now videos put on the official serum. So model on the needed materials by path it under. Friends, for my needed materials, first I'm going to thread. Next time we have a clip, wooden clip, plastic clip, clip. Next one is sketch pen. Next one is paint எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு 3 கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க सपोज உங்ககிட்ட கலர் ஏ4 ஷீட்டோ இல்லாத பட்சத்துல நீங்க வந்து பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு வந்து கலர் ஏ4 ஷீட் அப்புறமா ஏ4 ஷீட் அப்புறமா வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் பீசஸ் நமக்கு தேவைப்படும் இவ்வளவு தான் நம்மளுடைய நீடட் மெட்டீரியல்ஸ் ஓகே फ्रेंड्स நீங்க வந்து நீடட் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்துるப்பீங்க பிளஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எஸ் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்போர்ட் பீஸ் வந்து தேவைப்படும் நான் வந்து ஒரு பாக்ஸா தான் வச்சிருக்கேன் சோ அத நான் எடுத்து வந்து எனக்கு தேவையான அளவு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் சோ கட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா நெக்ஸ்ட் வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க சோ A4 ஷீட் இல்லாத பட்சத்துல பெயிண்ட் எடுத்துக்கோங்க பெயிண்ட் வந்து 3 கலர்ஸ் வந்து தேவைப்படும் सपोज உங்ககிட்ட கலர் A4 ஷீட்டோ இல்ல A4 ஷீட்டோ இல்லனா 3 கலர் வந்து தேவைப்படும் ஒன்னு வந்து அந்த கார்ட்போர்ட் மேல அடிக்கிறது இன்னொன்னு வந்து சைடுல வந்து கார்னர்ஸ்க்கு வந்து கொடுக்கிறது நெக்ஸ்ட் வந்து எழுதுறதுக்கு சோ மூணு கலர் நமக்கு வந்து தேவைப்படும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்கிட்ட A4 ஷீட் இருக்குங்கற இல்லனா நான் இது வந்து எடுத்துர்க்கேன் सपोज உங்ககிட்ட வந்து A4 ஷீட் இல்லனா பெயிண்ட் எடுத்துக்கோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லார் வீட்ல கண்டிப்பா A4 ஷீட் இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ நான் யூஸ் பண்ற glue பாத்தீங்கன்னா white glue நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் ஹவுஸ் மேக் பண்ற வீடியோலயே வில்லேஜ் ஹவுஸ் மேக் பண்ற வீடியோலயே நீங்க இன்னும் வந்து வில்லேஜ் ஹவுஸ் பார்க்கல அப்படினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப 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 நல்ல glue-னா அது வந்து white glue ரொம்ப ரொம்ப நல்ல glue-னு சொல்ல முடியாது கார்ட்போர்ட்லாம் வந்து glue இல்லாத பட்சத்துல டக்குனு வந்து ஒட்டிடுது நான் ஏன் வந்து 4 செட் கட் பண்ணி ஒட்டனே அப்படினா சோ வந்து முன்னாடி பக்கம் வந்து நல்லா நீட்டா இருக்கும் அதுக்காக தான் சோ பின்னாடி பார்க்கனா வந்து அப்படி தான் இருக்கு சோ இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு sketch எடுத்துக்கோங்க sketch எடுத்துட்டு sorry sketch இல்ல first of all நம்ம வந்து அதை எடுத்து வச்சிட்டு color A4 sheet முதல்ல வந்து நம்ம margin வேலைய முடிச்சிரலாம் சோ அதுக்காக நான் வந்து color A4 sheet எடுத்து நாலு கார்னர்ஸ்க்கு நாலு இது மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ நம்ம வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா நான் வந்து கட் பண்ணிட்டு நாலு சைடுமே வந்து ஒட்டிக்கிறேன் நாலு சைடுமே நான் வந்து ஒட்டிட்டேன் sorry ஒட்டல ஒட்டிட்டு இருக்கேன் நாலு சைடுமே ஒட்டிட்டு நீ வந்து ஒன்னு வந்து மடிச்சு விட்டுறலாம் பின்னாடி வந்து மடிச்சு விட்டுணும் அப்படி இல்லனா வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்து கட் தான் பண்ண போறேன் சோ இப்போ நான் வந்து ஒரு சைடு மட்டும் ஒட்டி இருக்கேன் இது வந்து பர்த்டேக்கு தான் குடு சாரி பர்த்டே பர்த்டே மதர்ஸ் டேக்கு தான் கொடுக்கணும் இல்லை பர்த்டே கொடுக்கலாம் வெட்டிங் டே கொடுக்கலாம் உமன்ஸ் டே கொடுக்கலாம் நிறைய இதுக்கு கொடுக்கலாம் இல்லைனா மை ட்ராயிங்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய ட்ராயிங்ஸை கூட அந்த கிளிப்பில் வந்து போட்டு விற்கலாம் அப்படி இல்லைனா மை கிராஃப்ட் அப்படின்னு கூட போட்டு வைக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் அந்த கிஃப்ட்டு வந்து ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து நாலு சைடுமே வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ பின்னாடி வந்து திருப்பிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம கட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு நம்ம வந்து எழுத போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டைலாக எழுத தெரியுமோ அப்படி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து எழுதிக்கிறேன் நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் எழுதுறேன் பெயிண்ட்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ நான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதிட்டே இருக்கேன். ஸோ நம்ம எழுதி முடித்த பிறகு எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து திக் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல நம்ம திக் பண்ணிக்கலாம், எந்தெந்த இடத்துலையும் நம்மளுக்கு மெலிசா வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மெலிசாவுமே வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லாவே வந்து ஒரு ஒரு இடத்துல திக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து மெலிசாக தான் பண்ணுறேன். ஸோ இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நம்ம வந்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து ஹார்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். மதருக்கும் டேக்கும் நடுவில் நான் வந்து மதருக்கும் டேக்கும் பக்கத்தில் வந்து நான் வந்து ஹார்ட் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹாப்பிக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஹார்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்கெட்ச் வச்சே தான் வந்து கலர் பண்ணேன். ஸோ அப்புறமா வந்து ஹாப்பிக்கு பக்கத்தில் வந்து நான் வந்து ஒரு மதர்ஸ்க்கான ஒரு இது வரையலாம், ட்ராயிங் மாதிரி குட்டி ட்ராயிங் மாதிரி நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வரைஞ்சேன். என்ன ட்ராயிங் வரைஞ்சேன் அப்படின்னா ஒரு மதரும் ஒரு பேபியும் ஒரு ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சேன். ஸோ நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு எந்த ட்ராயிங் வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து இப்படி பண்ணியிருக்கேன். இதை தவிர வேறு ஏதாவது டெக்கரேஷன்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து வரைஞ்சிட்டு தான் வந்து இருக்கேன். அந்த மதரும் அந்த பேபியும் வந்து கரெக்டாக தெரியல, ரொம்ப லைட்டாக தெரிஞ்சுது. பட் நான் ஹேங் பண்ணும்போது நல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? நான் லாஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ்மே வந்து இது பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த கிராஃப்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சாதனா கிராஃப்ட் 17@gmail.com அப்படிங்கிறதுக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து மூணு கிளிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து உடன் கிளிப், ரெண்டு வந்து பிளாஸ்டிக் கிளிப். ஸோ அதை வந்து செலோ டேப் வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ நான் வந்து முதல்ல வந்து செலோ டேப் வந்து டபுள் டேப் மாதிரி மடக்கி வந்து ஒட்டிக்கேன். ஸோ உங்ககிட்ட க்ளூ கன்ஸ்னால் அதை வச்சு ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஃபெவிகால் வச்சு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ ஏன் வந்து பிளாக்காக தெரிஞ்சுது அப்படின்னா கேமராவில் வந்து ஒழுங்காக வந்து ஷூட் ஆகலை. அதாவது வந்து கொஞ்சம் வந்து கேமரா வந்து தூசியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து வைப் பண்ணேன் அதுக்கு தான். ஸோ நான் அதை வந்து திருப்பி வந்து மேலே ஒரு ரெண்டு லேயர் வந்து செலோடே போட்டு ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு த்ரெட் எடுத்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி அதை வந்து கார்ட்போர்ட் பின்னாடி திருப்பி அந்த கார்ட்போர்டில் வந்து ஒட்டிட்டேன். ஸோ வந்து பின்னாடி பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ நான் வந்து ரெண்டு செலோடேப் எடுத்து நான் வந்து ஒட்டினேன். ஸோ நான் வந்து இதை வந்து ஒட்டிட்டு தூக்கி பார்த்தேன். அப்போவே அது வந்து காற்றடிக்கும்போது அப்படியே வந்து இது வச்சு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ஹேங் பண்ணும்போதும் நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நான் இப்போ வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் பிளாஸ்டிக் கிளிப் எடுத்து ஒட்டிக்கிறேன். அப்புறமா நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ஒட்டிக்கிறேன். நான் முன்னாடியே வந்து கட் பண்ணலை, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல் வந்து கொஞ்சம் தென்னல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து கட் பண்ணேன். ஸோ இப்போ நான் அதையும் ஒட்டிக்கிறேன். அண்ட் டபுள் டேப் மாதிரி இதையும் நான் வந்து பண்ணி தான் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதையுமே நான் வந்து ஒட்டிட்டேன். திருப்பி நான் வந்து செலோ டேப் போட்டு வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. நான் வந்து மூணு ஒட்டுறது மூணுமே நான் வந்து காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நான் வந்து இன்னொன்றுத்தையும் வந்து ஒட்டிக்கிறேன், அதாவது இந்த ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இன்னொரு லேயர் ஒட்டணும். ஸோ ஒட்டிட்டு நான் வந்து வாலில் வந்து உங்களுக்கு வந்து ஹேங் பண்ணி காமிக்கிறேன்.
எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிட்டேன். எனக்கு இந்த எல்லாத்தை விட இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அப்படியே காத்தடிக்கும் போது இப்படி இப்படி வந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இதிலே எழுதி ஒட்டியிருக்க மாதிரி வந்து எஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒட்டல, நான் வந்து இந்த மாதிரி வந்து எழுதி வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கலாம். ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கும், அப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். ஒரே ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாட்ஸ்லாம் வந்து ஒரு நாலு ஸ்கெட்ச் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம டக்கு டக்குன்னு இது பண்ணால் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய் பாய்.